கண்ணே திறந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து மக்களை வந்து ஏமாற்றுகின்ற செயலாக தான் நிச்சயமாக பார்க்க முடியும். பத்தாண்டு காலத்திலேருந்து பிஜேபியால் இந்தியா வளர்ச்சி பெறல, தமிழ்நாடு வளர்ச்சி பெறல, ஒட்டுமொத்தமாக வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு பின்னடைவு தான் இந்தியாவுக்குன்றத அந்த நிலையை நான் இங்கே கருத்தை நான் பதிவிக்கிறேன். இல்லை, இப்போது தேர்தலுக்கு பிறகு பிஜேபி என்ற கட்சிக்கு திரு ஓபிஎஸ் வந்து தலைவராக இருப்பார், பிஜேபி என்ற கட்சிக்கு திரு டிடி வந்து பொதுச் செயலாளராக இருப்பார். இதுதான் நடக்க போகுது. போதுமா தாய்மனா? அது வந்து ஒரு முடவன் வந்து கொம்பு தேனுக்கு ஆசைப்பட்ட கதை தான், அது வந்து நடக்காத விஷயம். ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், குறிப்பாக வந்து வாக்கு வங்கி வந்து எந்த காலத்திலும் சரியில்லை. எங்களோட பேஸ் ஓட்டு, அடிப்படையான வாக்குகள், அது எந்த காலத்தில் சரியில்லை. உதாரணத்துக்கு நீங்கள் 2021 நீங்கள் ஒரு கணக்கு எடுக்கணும் சட்டமன்றத்தில், எங்களுக்கும் திமுகவுக்கும் எவ்வளோ வாக்கு வித்தியாசம்? 3% தான் வாக்கு வித்தியாசம். பல தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் தான் நாங்கள் வந்து 500, 1000, 250, 2000 இந்த மாதிரி வாக்குகள் வித்தியாசம் தான் நாங்கள் தோற்றோம். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்தமாக வந்து கடந்த காலங்களில் வந்து 2019 சரி, அதே போல் 2021 சரி, சிறுபான்மையின மக்கள் பிஜேபியோடு இருந்த அந்த தோழமை காரணமாக, கூட்டணி காரணமாக ஓட்டே போடல. இப்போ அப்படி இல்லை, இப்போ அந்த 10% கண்டிப்பாக வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வாக்குகளாக வரும். ஏன்னா 2019 பார்த்தீங்கன்னா ஒரு தோல்வி அடைஞ்சதே வந்து பிஜேபியால் தான். இது வந்து ஒரு ஒரு நாகரிகம் கருதி நாங்கள் வந்து பார்த்தா கூட்டணியில் இருந்தப்போ நாங்கள் சொல்ல, ஆனால் இப்போ இவ்வளோ தூரம் அண்ணாமலை எங்கள் வாயை திறக்க வச்சுட்டாரு, அதனால் இதை சொல்ல வேண்டியதாக போச்சு. நாங்கள் வந்து 2019 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால், 2021 தோல்வி அடைஞ்சது பிஜேபியால். நான் ராயபுரத்தெலாம் தோக்க வேண்டிய ஆள் இல்லை. 25 வருஷமாக இந்த பெஞ்சமின் இருக்கார், அவரெல்லாம் தோக்க வேண்டிய ஆள், அவரெல்லாம் மதுரை வயலில் அவரெல்லாம் தோக்க வேண்டியவரே கிடையாது. ஆனால் அப்படி எல்லாமே தோத்தோம்னா ஒன்லி பிகாஸ் ஆஃப் பிஜேபி. பிஜேபி யாருக்கும் பிடிக்கல, ஆதிராவிட மக்கள் பிடிக்கல, மீனவர்களுக்கு பிடிக்கல, சிறுபான்மையின மக்கள் பிடிக்கல. இப்போ அந்த பிஜேபி வந்து கூட்டணி இல்லாததுனால இப்போ அவங்க வாக்கெல்லாம் கண்டிப்பாக எங்களுக்கு தான் விழும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு கருத்து சொன்னீங்க இந்த ஃபார்வர்ட் கமிட்டின்னு, நிச்சயமாக அவங்கள பொறுத்தவரை ஒரு தெளிவாக வந்து முடிவெடுக்கிறவங்க அவங்களுடைய பிரதான எதிரியார், குறிப்பாக வந்து நம்முடைய பிராமண சமுதாயம். இப்போ சென்னையில் இருக்காங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்காங்க, அவங்க ஓட்டு போடுறது அவங்க வந்து சிந்தித்து செயல்படக்கூடியவங்க, அவங்களுடைய நிலைப்பாடு வந்து கரெக்டாக எடுப்பாங்க. ஏன்னு சொல்கிறேன்னா, இங்கே பொறுத்தவரை வந்து பிஜேபியோ மற்ற சில கட்சிகளோ வளர்ச்சி அடையலை. இப்போ அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி, அதிமுகவுக்கும் திமுக தான் போட்டி. அப்படி அதாவது வந்து திமுகவை பொறுத்தவரையில் முழுக்க ஒரு பிராமணர்களுடைய எதிரி, பிராமணர்லேருந்து முழுக்க வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளாத ஒரு கட்சி. அந்த வகையில் பல வகையான விமர்சனம், அதெல்லாம் நான் சொல்லக்கூடாது. அந்த வகையில் வந்து பல வகையான விமர்சனம் வந்து பிராமணர்களை பற்றி வந்து அவ்வளோ கொச்சையான விமர்சனம்லாம் பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு கட்சி இப்போது ஒரு பிஜேபியோ இல்லை வேறு சில கட்சிகளோ, இதை பிராமணரோ மற்ற சமுதாய மக்களோ, சில முன்னேறிய சமுதாய மக்களோ, அதை அதாவது அதிமுகவுக்கு போடாமல் வேறு கட்சிக்கு போட்டால் அது யாருக்கு உதவியாக இருக்கும்? தன்னை அழிக்க நினைக்கிற திமுகவுக்கு தான் உதவியாக இருக்கும். இது அவங்களுக்கு தெரியும். அது அப்போ அவங்க போடுற ஓட்டு வந்து மறைமுகமாக வந்து வேறு கட்சிக்கு போட்டால் பிஜேபி இது டிஎம்கே போடுற மாதிரி தான் இருக்கும். அந்த ஒரு நிலையை வந்து நிச்சயமாக பிராமண போட மாட்டாங்க. ஏன்னா வேஸ்ட்டு, அவங்க ஓட்டை வேஸ்ட் பண்ண மாட்டாங்கல்ல. அவங்க ஓட்டை இல்லை, அவங்க ஓட்டு போட்டு வேஸ்ட்டாக இருக்கும். பிஜேபி பொறுத்தவரை இப்போ நாங்கள் இப்படி இருக்கோம், திமுக இப்படி இருக்குது, பிஜேபி இப்படி இருக்குது, இதெல்லாம் எடுப்பா கேமராவை இப்படி இருக்குது. அப்போ அவங்க ஓட்டு போட்டால் இப்படி வருவாங்க. அப்படி போடும்போது டிஎம்கேக்கு தான் அது வந்து சப்போர்ட்டாக போவோம். அந்த தப்பு செய்வாங்கள அவங்க. அப்போ ஜெயிக்கிற கட்சி அது அதிமுக, அதுக்கு தான் போடுவாங்க. வேறு பிஜேபிக்கோ மற்ற சில கட்சிக்கோ போட்டு தன்னுடைய வாக்கை வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஓகே.